வெல்கம் பேக் டு ரியூ ரிச்சல். இன்னைக்கு நான் யோகம்னா பைக்கில் எனக்கு பிடிச்ச பைக் ஹார்லி டேவிட்சன். இன்னைக்கு பார்க்க போகிறது ஐஃபோன் விசஸ் ஆண்ட்ராய்டு கம்பேரிசன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறேன். என்னன்னு கேட்டேன், இந்த வீடியோ நான் 2 டைம் உட்காந்து ஃபுல்லாக பேசிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ நேற்றே பேசி எல்லாம் பண்ணி வச்சிட்டேன், இன்னைக்கு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு. ஆனால் டக்குன்னு பார்த்தா நெல்லை பாய் வீடியோ எப்பவுமே பார்ப்பேன். அவர் மிஸ்டேக்னா சூப்பராக போடுவார் ஃபேக்ட்லாம். டக்குன்னு பார்க்கும்போது டக்கு நோட்டீஸ் தலைவர் ஐஃபோனை பற்றி போட்டு வச்சிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் போட்ட ஃபேக்ட் வேறு, நான் சொல்ல போகிற ஃபேக்ட் வேறு. ஆனால் அதையும் போட்டு இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தயவு செஞ்சு காப்பி காப்பின்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, ஓகேவா? ஏன்னா வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் காப்பின்னு தோணுச்சுன்னா ஓகே. ஏன்னா எல்லா கண்டென்ட் கிரியேட்டரும் அவங்களோட கண்டென்ட் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணுறாங்க. அதனால் வந்துட்டு யாரையுமே என்னையும் மட்டும் இல்லை எந்த வீடியோக்குமே போயிட்டு அவளை ஃபுல்லாக பார்க்காம காப்பி இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஓகே, டெட் சால். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோட கான்செப்ட் என்ன வந்துட்டு, ஏன் ஆண்ட்ராய்டோட ஐஃபோனுக்கு ஏன் கிரேஸ் அதிகமாக இருக்குது, ஸ்பெஷாலிட்டிலேருந்து எல்லாமே ஐஃபோனுக்கு அதிகமாக இருக்குது. அதில் வந்து ஒரு 3 பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் வீடு வந்து ஆண்ட்ராய்டோட ஐஃபோன் ஏன் செக்யூரிட்டியாக இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட ஆண்ட்ராய்டை ஏன் ஃப்ரீ ஃபயரில் வந்து டைமண்ட் டாப் அப் வந்து அதிகமாக வச்சிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா பிளேயர்ஸும் ஏன் வந்து ஆண்ட்ராய்டை சூஸ் பண்ணாமல் ஐஃபோன் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ப்ரொஃபஷனல் ஈஸ்போர்ட்ஸ் டீமரோட ஏன் வந்து எல்லாமே வந்துட்டு ஐஃபோன் சூஸ் பண்ணுறாங்க பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து வந்துடலாம். ஓகே, பாயிண்ட்ஸ்லாம் பார்க்க முடியும். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ தான் என்ன சொல்ல வரனாச்சு முடியும். ஐ திங்க் இந்த வீடியோ கொஞ்சம் வந்து லாங் சர்வே தான் போகும் நினைக்கிறேன். பாப்பா என்னென்ன அதுக்கு முன்னாடி வந்துட்டு பைக்கில் எடுத்தால் போனால் லாங் ட்ரைவ் மறக்காம பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் அப்படியே இந்த வீடியோ 3K லைக் கொடுத்து அப்படியே வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பாருங்க. சில கூட்டி ஓகே முதல் அதே நம்மளுடைய பேக்ரவுண்ட்ல இருக்கேன் ப்ளே எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராய் ஸ்டார் எம்எட்டாக இருக்கும், ஜாகர் ஃபோசர். ஏன் இவங்களை சூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த எல்லாமே ஐஃபோன் பேஸ் உங்களுக்கு ஐடியாவுக்காக பேக்ரவுண்ட் போட்டிருக்கேன், ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் பண்ண முன்னாடி வந்து ஐஃபோன் விசஸ் ஆண்ட்ராய்டு வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன்னாவே iOS அதை நாங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஆண்ட்ராய்டுனாவே அது வந்து ஒரு ஓப்பன், ஓகே? ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுனா பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் எம்ஐ எல்லாமே சேர்ந்து ஓப்போ விவோ எல்லா பிராண்டும் சேர்ந்து தான் ஒரு ஆண்ட்ராய்டுங்கிறது. ஒரு ஆண்ட்ராய்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், iOS பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆண்ட்ராய்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் என்வரன்மெண்ட் அப்படின்னு நான் வந்துட்டு யார் வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்டா. என்னோட வந்து நீ வந்து ஒன் ப்ளஸ் வந்து நான் ஒன் ப்ளஸ்ங்கிறது ஒரு பிராண்டுப்பா, ஓகேவா? இப்போ வந்து எம்ஐங்கிறது ஒரு பிராண்டுப்பா. எனக்கு வந்து உன்னோட ஆண்ட்ராய்டு வேணும், எனக்கு வந்து உங்களோட ஓஎஸ் வேணும் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து காசு கொடுனா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம். ஐ மீன் எனக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோ, யார் வேணால் எடுத்துக்கலாம். ஆண்ட்ராய்டுங்கிறது வந்து ஒரு ஓப்பன் சர்க்யூட், ஓகே, ஓப்பன் என்வரன்மெண்ட். பட் iOSங்கிறது ஒரு க்ளோஸ் என்வரன்மெண்ட். அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு iOSங்கிறது எங்களோட பிராண்டுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன், எங்களோட பிராண்டோட தனிப்பட்ட இது தான் iOS. அதனால தான் வந்துட்டு அவ்வளோ செக்யூரிட்டியாக இருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? iOSங்கிறது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் எந்த அப்ளிகேஷனும் உங்களால் இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது. எந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க ஃபோன்லேருந்து வேறு எந்த ஃபோனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அடுத்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஒரு அப்ளிகேஷனை, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்டுங்கிறது ப்ளே ஸ்டோரில் இருக்குமா, அந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா ஃபோனுக்குமே வந்து ஒரு ஒரே இதை கொடுத்துருவாங்க, எந்த ஃபோன் வேணால் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஹேங் ஆகுதா எந்த ஆகுதா எதுவுமே இருக்காது. ஆனால் பட் iOSங்கிறது ஒரு கரெக்டாக இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த இல்லை ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஒரு ஐஃபோன் 4S 5S 6S அதுக்கான ஏற்ற மாதிரி தான் கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? இப்போ 5S க்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதுன்னா ஓகே, இது 5S க்கு ஏற்ற மாதிரி, 6S க்கு அதுக்கு ஒரு தனி அப்ளிகேஷன். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷனுமே ஒரு ஒரு ஃபோனுக்கு விதமாக கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால தான் ஐஃபோனுங்கிறது வந்து எப்பயுமே ஹேங், மேக்ஸிமம் ஐஃபோன் வந்து ஹேங் இருக்காது. அது வந்து ஒரு 8 வருஷம் ஃபோன்னா கூட ஓகே, ஒரு 8 வருஷம் பழசானா கூட அது ஐஃபோன் ஐஃபோனாக இருக்கும், ஓகே? அதனால் இதுதான் வந்து ஐஃபோனை ஸ்பெஷாலிட்டி காரணம். இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும், ஏன் வந்து ஐஃபோன் வந்து இவ்வளோ சீக்கிரட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ எதுவும் இல்லாமல் எல்லாத்துக்கும் இன்னொரு காமனான ஒரு டவுட் இருக்கும், எப்படி ப்ரோ ஐஃபோனில் அவ்வளோ ஹெட் இவ்வளோன்னு சொல்கிறாங்க, டிபிஐ வந்து எப்படி ப்ரோ அது வந்து மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க, எப்படி ப்ரோ ஐஃபோன் பிளேயர்னாவே பிசி பிளேயர் மாதிரி ஆடுறாங்களே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் உண்மை தான். ஏன்னா வந்து ஐஃபோனில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஹெட் வந்து ஈஸியாகவே விழுந்துடும். நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ணுறதோட அழகாக அடித்தாவே ஐஃபோன் பிளேயருக்கு ஒரு அட்வான்டேஜ். அது இல்லாமல் டிபிங்கிறது இப்போ ஐக்குள்ள 1200 டிபி வச்சிருக்கேன்னா அது வந்து மேக்ஸிமமாகவே ஸ்க்ரீன் ரொஷங்கிறது ஐஃபோன் வந்து 1500 மேலே இருக்கும் டிபி. அது எல்லாமே டிஃபால்ட்டாக அது மேக்ஸிமம் 90% பீப்பிள் என்ன நினச்சிட்டு ஓகே, அதெல்லாம் டிஸ்பிளே குவாலிட்டி இஷ்யூ, ஐஃபோன்னாவே ஹெட்டு டிஸ்பிளே தான் யார் ரொட்டேஷன் தான் அப்படின்னு சொல்லுவோம். பட் அது மட்டும் உண்மை இல்லை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஃப்ரீ ஃபயர் மட்டும் இல்லை, எல்லா அப்ளிகேஷனுமே இப்போ ஆப்பிளுக்கு இருந்த மாதிரி தான் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால தான் கூட நிலைபாய் சொன்ன மாதிரி செக்யூரிட்டி எல்லாமே அது வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து 400 MB 600 MBனா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.7 GB. அது என்னென்னு காரணம்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சனால தான். இப்போ வந்து ஆண்ட்ராய்டுலையும் அது வந்து இருக்கும், அது என்ன டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க, நம்ம போய் மேனுவலாக கஸ்டமைஸ் பண்ணணும். என்னென்னா கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்மளே போய் டிபிஐ எல்லாம் மாற்றிக்கலாம், செட்டிங்ஸில் போய் நம்மளே செட்டிங் ஆண்ட்ராய்டு போய்
எல்லாமே மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துறாங்க, இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறோம். இதுதான் ஐஃபோனு ஆண்ட்ராய்டு வித்தியாசம், இதை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் பாயிண்ட் போகலாம். ஏன் வந்து ஃபீச்சர் வந்து ஆண்ட்ராய்டோட ஐஃபோனில் வந்து டாப் அப் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நம்மளோட ஆண்ட்ராய்டு ஃபோனு, நம்மளோட அக்கௌண்ட்டு, சரி நம்மளோட ஜெஃபி ஏஜேலியோ ரெண்டு பேரோட அக்கௌண்ட் வச்சுக்கலாமே. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 80, 250, 400, 800 இதுதான் நார்மல் டாப் அப்போ. அப்பா ஆண்ட்ராய்டில் இருக்கிறது எங்களுக்கு தெரியாதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. தெரியாதவங்களுக்கு எல்லாத்தையுமே மொத்தமாக க்ளீன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஓகேவா, இது வந்து ஆண்ட்ராய்டு. இப்போ வந்து நம்ம வந்து ஐஃபோனில் பார்க்கலாம் வாங்க. அதனால் ஐஃபோன் வந்துருச்சு வச்சு. யாரோட ஐஃபோன் கேட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐஃபோன் தான், பார்ட்னரோட ஐஃபோன். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே ஐஃபோன் தக்க தக்க தக்கன்னு இருக்கலாப்பா. சாமி இப்போ வந்து கான்செப்ட் வந்துடலாம். ஓகே, 89, 269, 449, 899, 1000, 4500. ஐஃபோன்லாம் பார்த்தா எப்படி தெரியுதுன்னே அவங்களுக்கு தெரியல, ஈழ்ச்ச வாங்க மாதிரி தான் தெரியுதான்னு தெரியல. ஓகே, இவ்வளோ டாப் அப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வந்து இவ்வளோ எச்சா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஐஃபோனோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட மியூசிக் யூஸ் பண்ணாத காசு, அவங்களோட நோட்ஸ் யூஸ் பண்ணாத காசு, எது யூஸ் பண்ணாலும் காசு தான்ப்பா. ஓகே, அது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஏன்னா ஐஃபோன் யூஸ் வந்து ஃபீமேல் கஸ்டமர்ஸ், அதுக்கான எக்ஸ்பிளேஷன் நிறையா இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஐஃபோன் செல் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மி, அதனால் இது மூலிமா அவங்களோட பேலன்ஸ் வந்து ஈக்குவல் பண்ணிக்குவாங்க. ஓகே, இது ஃப்ரீ ஃபயர் ஏன் வந்து அவங்க வந்து டைமண்ட் டாப் அப் அதிகமாக வச்சுருக்காங்கிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணுறதுனா நான் நினச்சா கூட அப்லோட் பண்ணலாம், அது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பலாம் இல்லை, கோடிங்ஸ் கொஞ்சம் ஜாவா சி ப்ளஸ் ப்ளஸ் எல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டா ஒரு ப்ளே அவுட் அப்லோடு ப்ளே ஸ்டோர்னு ஆப் அப்படாவே யூடியூப்பில் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வரும். பட் ஆப் ஸ்டோருக்கும் நீங்கள் ஒரு வீடியோ கூட வராது, ஏன்னா ஆப் ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறதுங்கிறதே அவ்வளோ கஷ்டம். இப்போ ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணால் வெறும் $25 பெருசு தான். பட் ஆப் ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறனாவே அட்மோஸ்ட் வந்து ஒரு $200 or $300 ஆகும். அது வந்து ஒரு அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணனாவே அப்போ பார்த்துக்கோங்க அது எவ்வளோ காஸ்ட்லின்னு பார்த்துக்கோங்க ஆப் ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறது. இது வந்து அது மூலயமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயருங்கிறது ஒரு மல்டி நேஷனல் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஓகேவா, அவங்க மூலயமா வந்து ஆப் ஸ்டோர் மூலயமா ஐஃபோன் மூலயமா அவங்க அவ்வளோ இது கட்டும் போது ஆப்பிளுக்கு வந்து ஒரு வந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் கொடுக்கணும். அதை சரி பண்ணுறதுக்கு கூட அவங்க வந்து இதோட காஸ்ட்டை வந்து அதிகமாகிக்கலாம். மொத்தத்தில் கொள்ளையடிக்கிறது தான், அது எப்படி கொள்ளையடிக்கிறது தான் இங்கே மேட்ரு. அதனால் வந்துட்டு இவங்க 8949 அது வந்தோட காஸ்ட் வந்து இவங்க கொடுத்து தான் ஆகணும், அது வேறு வழி இல்லை. மேக்ஸிமம் இது கூட ஒரு காரணமாக இருக்கலாமே தவிர கன்ஃபார்மான காரணம் எனக்கு தெரியலப்பா சீரீஸாக. ஏன்னா வந்து ஆப்பிளோட கம்பெனி ஓனர் நானும் இல்லை, ஃப்ரீ ஃபயரோட சிஇஓ நானும் இல்லை, அதனால் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஐ திங்க் இதோட கான்செப்டாக இருக்கலாம், பட் இது கரெக்டான ரீசன் எனக்கும் தெரியல. ஓகே, நம்ம தேர்ட் பாயிண்ட்டுக்கு வந்தோன்னா ஏன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா பிளேயர்ஸும் வந்துட்டு எமெட்னா இருக்கட்டும், ஜேக்கப் ஆப்பர்ட்டர் இருக்கணும், இங்கே ப்ரொஃபஷனல் எல்லா பிளேயர்ஸும் வந்து ஏன் வந்து ஐஃபோனை இ ஸ்போர்ட்ஸ் டீம் மறுபடியும் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் காரணம் அதோட குவாலிட்டிஸ் எல்லாமே சொல்லிட்டு அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் விட்டுன்னா ஐஃபோன் வந்து ஹேக்கே பண்ண முடியாது. ஏன்னா வந்து அதோட அதர் அப்ளிகேஷனை இன்ஸ்டாலே பண்ண முடியாது, அப்புறம் எப்படி அதை வந்து ஹேக் பண்ண முடியும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஃபோன் வந்து ஹேக் பண்ண முடியாது. இப்போ இ ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு ஃபோன் கொடுக்குறாங்கன்னா இ ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாமே ஐஃபோனை விளையாடுவாங்க, அது ஏன்னா கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம பிளேயர்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாமே ஐஃபோனை விளாண்டா ஹேக் பண்ண வாய் பாசிபிலிட்டியும் கிடையாது, ஹேக்கர்னு நம்மளால் வெளியே சொல்லவும் முடியாது. இட் இஸ் த வே. ஏன்னா வந்துட்டு ஐஃபோனோட குவாலிட்டியாக ஃபோன்லாம் ஆண்ட்ராய்டில் கண்டிப்பாக இருக்குது, ROG 3 ஆகட்டும், அதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஃபோனுமே அடிச்சிக்க முடியாது. அதனால் வந்துட்டு அந்த காரணம் மட்டும் இல்லாமல் இந்த காரணமும் இருக்குது, அதனால தான் வந்து இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஐஃபோன் வந்து ஹேக் பண்ண முடியாது, அதை வந்து ஹேக்கர்ஸும் சொல்ல முடியாது. அதனால தான் மேக்ஸிமம் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஜேக்கப் ஆகட்டும் எம்ஐடன் ஆகட்டும் எல்லாமே இது யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் செக்யூரிட்டி லெவலும் ஒரு லெவலுக்கு வந்து ஹையாகவே இருக்கும், ஹேக் பண்ண முடியாதுன்னு இல்லை, ஏன்னா ஐஃபோன் நிறுவனத்தே ஒருத்தன் வச்சு கூட்டி போய் ஹேக் பண்ணியிருக்கான். பட் அதுதான் உண்மை. ஓகேவா, இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் நிறையா இருக்கிறனால தான் ஐஃபோன் வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இத்தனை ஸ்பெஷாலிட்டி இருக்கும் போது நீ எதனா ப்ரிஃபர் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா எனக்கும் காசு இருந்தால் ஐஃபோன் தான் வாங்குவேன், இதுதான் உண்மை. போதுமா, எனக்கு வந்து ஐஃபோன் 8 Plus ரொம்ப பிடிக்கும், அதை வந்துட்டு இதுதான் இது. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்து ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னு அடுக்கு முடுக்கா ஜிடுக்கு ஜிடுக்கானு என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. கடைசி வரைக்கும் கடைசியில் கமெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தா தான் இந்த வீடியோ நான் உளறிருக்கேனா இல்லை கரெக்டாக ஏதோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு தெரியும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த சீரீஸ் நம்ம இதே மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிற ஒரு ஐடியா இருக்குது, பார்ப்போம் என்ன பார்க்கணும். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, வாயில் போட்டா பொறி, நான் தாங்கிற வரி, நாய்க்கு செகண்டா ஏன் வாங்க பொறி. பபாய் 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 லெவ்கா லெவ்கா பபாய்.